வணக்கம் மக்களே, என் பேர் மகாலட்சுமி. என் பேர் சுமதி. நான் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வரேன், புலிவலம் கிராமம். தஞ்சாவூரிலிருந்து நமனிதம் அவர்கள் பேசுகிறேன். தாம்பரம் முனைவர் கோபி, செங்கல்பட்டு மாவட்டம். நான் தமிழ்ச்செல்வன், திருவண்ணாமலை மாவட்டம், தேவிகர கிராமத்திலேருந்து. வணக்கம், என் பேர் ஜெயபாரதி. நான் வந்து திருப்பூர் மாவட்டம் கொடுவாயிலேருந்து வர்றேன். என்னுடைய பேர் பழனிக்குமார். நான் ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் வழக்கறிஞராக இருக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் நான் வந்து இந்த சுற்றுலாத்துறை மேலாண்மை பண்ணுறதுக்காக ஒரு டூர் மேனேஜராக வந்திருக்கிறேன். நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த காசி தமிழ் சங்கமமில் பார்த்திங்கன்னா, நான் டிக்கெட் வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் போட்டேன், ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிடுச்சு, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் இது வரைக்கும் ரொம்ப லாங்லாம் போனதில்லை. நான் கிராமங்க வில்லேஜின்ற ஒரு கோட்டாவில் தான் நான் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரெண்டு பேருக்கு கிடச்சிது. நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்கோம். வாரணாசி கோவில் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. பிரைம் மினிஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவரோட ஐடியாவில் தான் வந்துட்டு இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லைனா நம்மளால் வந்து இவ்வளோ பேர் கூட நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஃபேமிலி மாதிரி நம்மளால் மிங்கிள் பண்ணி போய் பார்த்துருக்க முடியாது. காசி வந்து சூப்பர் தர்ஷனம் பார்த்தோம். காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, அன்னபூர்ணி, காலபைரவர் எல்லாரையும் சூப்பராக பார்த்தோம். இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது வந்து, அதாவது சராசரி வர்க்கத்தோட இருக்கிற நாங்கள் வந்து இந்த காசி அயோத்தியா அப்படிங்கிறதா என் கனவாகவே தான் இருக்கே தவிர எங்களால் ஒரு தடவை கூட வந்து பார்க்க முடியாமல் போயிடுது. ஆனால் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக, காசி தமிழ் சங்கமம் மூலமாக, எங்களுக்கு வந்து இந்த ஆசை வந்து நிறைவேறி இருக்குது. இல்லைன்னா நான் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டு கூட நான் அந்தாண்ட கூட நான் கால் எடுத்து வச்சுருக்க முடியாது. நாங்கள் வந்து இதமாரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களாக அவங்களோட அந்த முயற்சியால் தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதிலே ஹைலைட் என்னென்னா, நம்ம அந்த ராம ஜென்ம பூமி அதில் போய் கால் வச்சது தான். தென்னகமும் வட இந்தியாவும் இணைந்து பல மாநிலங்களில் பல ஆன்மீக தலங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அரசாங்கம் இப்போதுதான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து நடத்துமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அணியின் சார்பாக இந்த பயணம் சிறப்பாக அமைந்ததற்கு இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களையும், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யா அவர்களையும், ரயில்வே துறை அமைச்சர் அவர்களையும் மனமார்ந்த நன்றியை இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் சரத்தண்ணா வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு துளி ஒவ்வொரு அக்கறையாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷம் எல்லாமே நம்ம கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. மணி நள்ளிரவில் போய் இறங்கும்போது அங்கே உள்ள மக்கள், பொதுமக்கள் நமக்கு வரவேற்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சி. அது எதிர்பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் அந்த ஒரு வித சோர்வு கூட இல்லாமல் நம்மளை அவங்க எல்லோரும் உற்சாகமாக வரவேற்றாங்க. அதே மாதிரி நம்ம தங்கின இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே 5-star ஹோட்டல், அந்த மாதிரி தான் ஹைஃபை. இது மாதிரிலாம் நல்லா வந்து என்னோடய வாழ்க்கையில் இதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு அந்த மாதிரி எல்லாமே A to Z வந்து நான் தனி நபராக இருந்து இது மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே முடியாது. அழகாக பண்ணியிருக்காரு. இதை காண்றதுக்கு 2 கண் பத்தலை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எதுக்குமே இதுதான் குறை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ஒரு இது கூட கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே திருப்தியாக இருந்தது. அது வந்து வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்ம 2024 வந்து நம்ம அயோத்திக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதை பார்வையிடக்கூடிய ஒரு வசதி வந்து நமக்கு வாய்ப்பு எங்களுக்கு வந்து கிடைச்சது. நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே ராமரோடைய. நான் வந்து ராமர் கோயில் தான் இருக்கும், ராமர் லக்ஷ்மணருக்கு தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனால் சகோதரர்கள் அவங்க பிறந்த இடங்கிறனால ராமன், சத்ருகன், பரதன், லக்ஷ்மணன் இவங்களுக்கான கோயில் அப்படிங்கிறது நம்ம அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி தான் நம்மளே வந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம மக்கள் வந்து இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் தொடர்பு இருக்கிறத அங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஃபுட்டுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய கோயில் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். காசி மடம் இப்படி நம்ம எல்லாமே அங்கே இருக்கிறது எல்லாமே காசி விசாலாட்சி அம்மன் கோவில் கூட நம்மளுடைய செட்டியார்கள், 24 மணி தெலுங்கு செட்டியார் அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அங்கே உள்ளவங்க தான் பராமரிக்கிறாங்க காசி விசாலாட்சி அம்மன் கோவில் அப்படின்னாங்க. நான் வந்து இந்த பயணத்தில் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமான IRCTC அவங்களுக்கும், IIT மெட்ராஸ் IIT டீம் அவங்களுக்கும், நம்ம IIT மக்களுக்கும் நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் அவங்கள பெருமைப்படுத்துகிறோம். வாழ்க மோடிஜி. இதை வந்து மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் பாரத பிரதமர் பற்றியும்,
வாரணாசி தொகுதியை பற்றியும் நம்ம காசி விஸ்வநாதரை பற்றியும் மற்றும் அயோத்தியில் கட்டுமான பணியில் இருக்கிற ராமர் கோயில் அதை பற்றியும் விரிவான சொல்லலான்னு இருக்க. ஹலோ வணக்கம், நான் விழுப்புரம் மாவட்டம் இருக்க வேண்டிய ஒன்றியம் முட்டத்தூர் கிராமத்திலேருந்து வரேன். இந்த நிகழ்வை வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க, செய்யவும் முடியாது. அந்த அளவுக்கு பாரத பிரதமர் மக்கள் தமிழ்நாடு மக்களை நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு இந்து மக்களுக்கு உன்னத ஒரு யாத்திரையை வந்து ஏற்படுத்தணுன்ற நம்ம ராமேஸ்வரம் டு காசி வாரணாசி தொகுதியில் சிறப்பாக விஸ்வநாதரை கட்டி அவ்வளோ பிரமாதமாக கட்டமைப்பு செஞ்சு அழகாக பண்ணியிருக்காரு. நம்ம வந்து அந்த 4ஆம் தேதியிலேருந்து வந்து இறங்குற 12ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாத எங்களை அந்தளவுக்கு பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிட்டு கூட்டினு வந்தாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யா அவர்களுக்கும் காசி விஸ்வநாதர் நினச்சதுனால தான் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. இந்த பயணத்தை உருவாக்கி கொடுத்த ஐஆர்டிசி இந்திய ரயில்வே நிறுவனமும் அடுத்தது சென்னை ஐஐடிக்கும் அடுத்தது வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கங்கா யமுனா சரஸ்வதி அந்த சங்கமம் திரிவேணி சங்கமத்திலே புனித நீராடி விட்டோம், தன் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தேடுவதற்காக அந்த திரிவேணி சங்கமம் வருகிறார்கள். இந்தியாவிலேயே அந்த 3 நதியும் சங்கமிக்கின்ற இடம்தான் அந்த திரிவேணி சங்கமம். அந்த சங்கமத்திலே நீராடியது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு புண்ணியமாக கருதப்படுகின்றது. அங்கே மாவட்ட கலெக்டர் அவர்கள், நீதிபதி அவர்கள், அதிகாரிகள் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து எங்களை கௌரவித்தார்கள். அதேபோல் ராமஜென்ம பூமியில் வந்து கட்டிடப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வருகின்ற 2024 கும்பாபிஷேகம் நடக்கப் போகின்றது. அந்த கட்டிடப்பணிகளுக்குள் அங்கு உள்ள மக்கள்களே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் இருந்து இது பிரதமர் மோடிஜி அதுக்கு மோடிஜிக்கு பிறகு அதன் பிறகு அனுமதித்ததென்றால் இந்த காசி தமிழ்ச்சங்கமத்தினுடைய மக்களாகிய எங்களுக்காகத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த டூர் மேனேஜரான 216 பேர் இருக்காங்க. இந்த 216 பேரையும் ஒரு 3 கோச்சஸில் நம்ம வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சேலம் சென்னை வழியாக நம்ம வந்து வாரணாசி மற்றும் நம்ம வந்து அயோத்தியா அதுபோக பிரக்யாரங்கிற நம்ம சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் திரிவேணி சங்கமத்தையும் போய் பார்த்துட்டு திருப்பி இவங்களை கூப்பிட்டு அழைத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இந்த பயணம் எனக்குமே ஒரு மறக்க முடியாதது தான். மக்களோடு இறஞ்சு நம்ம தமிழ் மக்கள் எப்படி அங்கே உள்ள நம்ம காசிக்கு போய் காசியில் உள்ள புனித தலங்களை பார்த்து அங்கே உள்ள மக்களோட பழகி அதுபோக இவங்க போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு ரயில் நிலையத்துலேயுமே வந்து மக்கள் திரளான மக்கள் வந்து இவங்களை வழியனுப்பிச்சு வச்சாங்க. இந்த பயணம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேர்வுக்குள் உள்ள தேர்வாகி வந்து இந்த காசி தமிழ் சங்கத்தில் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களால் வந்து இந்த சுற்றுலாத்துறையும் மேம்பாடு அடைகிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் இங்கேருந்து வந்துட்டு திருப்பி போகும்போதும் உங்களோட அந்த வர்ற நீங்கள் போகிற டெஸ்டினேஷனோட வரி வருவாய் வந்து கூடுது. அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசு எல்லாமே அங்கே வாழ்கிற மக்களுக்கான அவங்களோட நிதிநிலையை உயர்த்ததுக்கு பயன்படுத்துங்கிற ஒரு கருத்தோடு நான் இந்த உரையை நிறைவு பண்ணுறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஐஐடி மெட்ராஸ் அவங்களுக்கும், அது தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், இது வந்து ஒரு ஆள் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு டீம் ஒர்க். இந்த குழுவில் இணைஞ்சு பணியாற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்னமும் இது போன்ற பயணங்கள் தொடர்ந்தால் நம்மளுடைய மக்களுடைய நிதி நிலைமையும் சரி, அதே நேரத்தில் அவர்களுடைய கலாச்சார பண்பாடு அது எல்லாத்தையுமே அவங்க அறிஞ்சிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு இதாகவும் உதவும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சரத், ஐஆர்சிடிசிக்காக. இந்த காசி தமிழ்ச்சங்கமத்தை நாங்கள் முடித்துவிட்டு கடைசியாக ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அங்கிருந்து அங்கே அபிஷேகம் செய்துவிட்டு அந்த புண்ணிய யாத்திரையை முடிப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். பாரத் மாதா கி ஜெய். காசி தமிழ் சங்கமம் அதாவது மாண்புமிகு பாரத பிரதமருடைய மிக சரியான ஒரு முன்னெடுப்பு. வட இந்தியாக்கும் தென்னிந்தியாக்கும் அதாவது காசியில் இருக்கிற தமிழ் பண்பாடும் கல்வாச்சாரம் பழக்க வழக்கம் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கத்தோடு சேர்ந்ததே இணைந்ததே அப்படின்றத நம்ம தமிழர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் செஞ்சுருந்தாங்க. இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் பதிவு பண்ணலை. ஆனால் நிறைய பேர் கிட்ட கேட்டது என்னென்னா எனக்கு எப்போ பண்ணுறேன் எனக்கு எப்போ பண்ணுறேன்றாங்க. இப்போ
பதிவு பண்ண எல்லாருக்குமே வந்து தரல. ஐஐடி மெட்ராஸ் வந்து இதை வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ், ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வே துறை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற உணவும் ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமும் சுவையாகவும் இருக்குது. இதில் எந்தவித ஏமாற்றமும் இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க சாப்பாடு நல்லா இருக்குது அது ட்ரெயினில், அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது, காம்பாக்டாக இருக்குது, அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் காம்பாக்டாக இருக்குது. ஒரு ஆளுக்கு என்ன தேவையோ அந்த உணவு கொடுக்குறாங்க. நாங்கள் ட்ரெயினில் ஏறினதுலேருந்து இப்போ வரைக்கும் மூணு வேளை உணவு, சுத்தமான சுகாதாரமான சுவையான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அது உங்கள் முன்னாடி அது காட்டுறதுக்காகவே தான் இந்த வீடியோ. எந்த ஒரு வகையிலுமே பாரபட்சமே பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டில் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கும் போதும் எங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு, அப்பா அது வந்து யார்கிட்டையுமே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஒரு வட இந்தியர்கள் தமிழர்களை வந்து எந்தளவுக்கு வரவேற்கிறாங்கன்றது காசி தமிழ் சங்கம் மூலயமா வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புனிதமான ஒரு ராம ஜென்ம பூமியை வந்து பார்த்ததில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அடைஞ்சதாக நான் கருதுகிறேன். ஏன்னா முதல் முறை எனக்கு வந்து 27 வயசாவது காசிக்கே எப்பயோ போகிறேன்னாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம பாரத பிரதமருடைய ஒரு சீரிய திட்டத்தினால இந்த திட்டத்தின் மூலயமா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக எந்த ஒரு செலவுமே செய்யாமல் 3 வேளை உணவு, மொத்தம் 7 நாள் ட்ரிப்பு, ரொம்ப அழகாக அமைதியாக அழகாக போச்சு. இங்கே பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்த நண்பர்கள், அண்ணா அக்கா எல்லா தாத்தா வந்திருக்கிறாங்க, ஒரு அக்கா வந்திருக்கிறாங்க, ஒரு அப்பா வந்திருக்கிறாங்க, அம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் ஒரே குடும்பமாக சென்று 7 நாள் முடிவு இன்னைக்கு ஈவினிங்கோட முடிய போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும், ஐஐடி மெட்ராஸுக்கும், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்கும், இந்தியன் ரயில்வே தெற்கு ரயில்வேக்கும், என்ன எங்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்த ரயில்வேக்கும், எங்களுக்கு வந்து முழு நேர பாதுகாப்பு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்தோன்னா முழு நேர பாதுகாப்பு கொடுத்த உத்தரப்பிரதேச காவல்துறைக்கும், இந்திய ரயில்வே துறையில் இருக்கிற காவல்துறைக்கும் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எல்லாம் இந்த ட்ரிப் வந்து சாத்தியமே இல்லை, அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லார் சார்பாகவும் நன்றி வணக்கம். சிறப்பான வரவேற்புங்க. சத்தியமாக நான் சொல்கிறேன், எந்த ஒரு யாருக்குமே எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு 4வது தலைமுறையாக நான் இருக்கேன். எங்கள் தாத்தா காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர், எங்கள் அப்பாவும் அதே பாண்டிச்சேரி, எங்கள் அம்மா பாண்டிச்சேரி. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்ததால் சென்னையில் கூட எங்கள் அம்மா சொந்தமும் சரி அப்பா சொந்தமும் சரி யாருமே காசிக்கு வந்து போனதில்லை. ராமேஸ்வரம் கூட போயிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் போயிருக்கேன் சபரிமலைக்கு போகும்போது. ஆனால் இந்த ட்ரிப்பை வந்து என் வாழ்நாள் முழுவதுமாக என்னோடய இதை பொறிக்கப்பட்ட ஒரு வரலாறாக இதை பதிப்பேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து மிக பிரம்மாண்டமாக ஷெட்யூலில் போட்டு பக்காவாக நடத்தினேன். ஐஆர்டிசி, நம்ம பனாரஸ் பல்கலைக்கழகம், ப்ளஸ் வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்ம ஸ்டேட் மினிஸ்டர் முதல் ரயில்வே மினிஸ்டர் வரை அனைவரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களை பாதம் தொட்டு வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த தொடர்பை மேலும் மேலும் வலுப்படுத்தணும். எல்லாருக்குமே வந்து இந்த யாத்திரையில் பங்கு பெறணுன்றதுக்கு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லாமல் 6 மாதத்துக்கு 1 வாட்டி இந்த ட்ரிப்பை போட்டு நல்லா எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துங்க. வாரணாசியில் உள்ள மக்களை தமிழ்நாட்டுக்கு வர வைங்க, தமிழ்நாட்டில் உள்ள மக்களை வாரணாசி காசிக்கு வர வைங்க. இது மூலிமா நம்ம இந்து கலாச்சாரம் மேன்மைப்படுமே தவிர எதுவுமே குறையாது. ஆகையால் இதை ஒரு கோரிக்கையை வச்சுட்டு பண்ணி கொடுக்கணும். அடுத்தபடி நன்றி வணக்கம் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். தாம் நன்றி.